அத்தியாயம் 6. ஏகாம்பரர் சந்நிதி. பரதகண்டம் எங்கும் புகழ் பரவியிருந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உச்சிக்கால பூஜை நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அறிகுறியான ஆலாசியமணியின் ஓங்கார நாதமும் பேரிகை முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன. கோயிலுக்கு வெளியே கோபுர வாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற ஜனங்கள் நெருங்கி மொய்த்துக் கொண்டிருந்தார்கள். பல்லவ சக்கரவர்த்தி பரிவார சகிதமாக ஆலயத்துக்கு வந்திருந்ததுதான் அவ்விதம் ஜனக்கூட்டம் திரண்டிருந்ததற்கு காரணமாகும். ஆலயத்துக்குள்ளே ஏகாம்பரநாதரின் சந்நிதி என்றுமில்லாத சோபையுடன் அன்று விளங்கிற்று. வெள்ளி குத்து விளக்குகளில் ஏற்றியிருந்த பல தீபங்களின் ஒளியில் சந்நிதியில் நின்ற ராஜவம்சத்தினரின் மணிமகுடங்களும் ஆபரணங்களும் ஜாஜ்வல்யமாக சுடர்விட்டு பிரகாசித்தன. சந்நிதியில் ஒரு பக்கத்தில் ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்தில் அந்த புறத்து மாதர்களும் நின்றார்கள். அவர்கள் யார் யார் என்பதை சற்று கவனிப்போம். எல்லோருக்கும் முதன்மையாக பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர். 600 வருஷமாக அவருடைய மூதாதையர் அணிந்த கிரீடத்தை தம் சிரசில் அணிந்து கம்பீரமாக நின்றார். கரங்களை கூப்பி இறைவனை இறைஞ்சி வழிபட்டுக் கொண்டிருந்த நிலையிலும் அவருடைய தோற்றத்திலே பரம்பரையான ராஜகுலத்தின் பெருமிதம் காணப்பட்டது. அவருக்கு இருபுறத்திலும் இலங்கை இளவரசர் மானவர்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நின்றிருந்தார்கள். பரஞ்சோதிக்கு அடுத்தாற்போல் பல்லவ வம்சத்தின் மற்றொரு பிரிவைச் சேர்ந்தவனும் வேங்கி நாட்டை மீண்டும் புலிகேசிக்கு பறிகொடுத்துவிட்டு காஞ்சியில் வந்து அடைக்கலம் புகுந்தவனுமான அச்சுதவர்மன் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான். அவனுக்கு பின்னால் கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் அச்சுத விக்ராந்தனருடைய சந்நிதியில் தோன்றிய உண்மையான வஜ்ரபாகுவும் நின்றார்கள். இன்னும் பின்னால் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பிரதம மந்திரி சாரங்க தேவப்பட்டர், முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், மற்ற மந்திரி மண்டலத்தார், கோட்ட தலைவர்கள் முதலியோர் ஒருவரையொருவர் நெருக்கி அடித்துக் கொண்டு நின்றார்கள். நல்லது, எதிர்ப்பக்கத்தில் நிற்கும் பெண்மணிகளை இனி பார்க்கலாம். முதற் பார்வைக்கு அந்த பெண்மணிகள் எல்லோரும் சௌந்தரிய தேவதையின் பலவித வடிவங்களாகவே தோன்றுகிறார்கள். சிறிது நிதானித்து பார்த்துதான் அவர்களில் யார் இன்னவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலில் காலஞ்சென்ற மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்ட மகிஷி புவன மகாதேவி சாந்தமும் பக்தியையுமே உருக்கொண்டார் போன்ற தெய்வீக தோற்றத்துடன் நின்றார். அவருக்கு அருகில் மாமல்ல சக்கரவர்த்தியின் தர்மபத்தினியும் பாண்டியராஜன் திருக்குமாரியுமான வானமாதேவி நின்றாள். சக்கரவர்த்தினியோடு இணைந்து நின்று இளவரசி குந்தவி தேவி தன் கரிய விழிகளினால் குறுகுறுவென்று அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். வானமாதேவிக்கு அருகில் பக்தியும் தூய்மையும் சௌந்தரியமுமே உருக்கொண்டவள் போல் நின்ற மற்றொரு பெண் தெய்வத்தை சிறிது கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சுமார் 18 பிராயமுடைய இந்த இளம் மங்கைதான் சோழ வம்சத்தின் கொடும்பாளூர் கிளையைச் சேர்ந்தவனான செம்பியன் மிளவனுடைய திருப்புதல்வியான மங்கையர்க்கரசி. பிற்காலத்தில் பாண்டியன் நெடுமாறனின் தேவியாகி ஞான சம்பந்தரை மதுரைக்கு தருவித்து சிவனடியார் கூட்டத்தில் என்றும் அழியாத புகழ் பெறப்போகிறவர். இன்னும் பல அந்தப்புற மாதரும் அங்கே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் பற்றி நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்வது அவசியமில்லையாதலால் மேலே செல்வோம். ஆலாசிய மணி அவசர அவசரமாக அடித்தது. பேரிகை பரபரப்புடன் முழங்கிற்று. சங்கங்கள், எக்காளங்கள், மேளங்கள், தாளங்கள் எல்லாமுமாக சேர்ந்து சப்தித்து ஆலயத்தின் விசாலமான மண்டபங்களில் நாலாபுரமும் கிளம்பிய எதிரொலியுடன் சேர்ந்து மோதிய போது நாதக்கடல் பொங்கி வந்து அந்த கோயிலையே மூழ்கடித்தது போன்ற உணர்ச்சி அனைவருக்கும் உண்டாயிற்று. ஏகாம்பரேஸ்வரருக்கு தீபாராதனை நடந்ததை முன்னிட்டு இவ்வளவு ஆரவார ஒலிகளும் எழுந்தன. அந்த ஒலிகளுக்கு மத்தியில் பரவசமடைந்த பக்தர்களின் தழுதழுத்த குரல்களிலிருந்து கிளம்பிய நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா முதலிய கோஷங்களும் ஏற்பட்டன. தீபாராதனை சமயத்தில் பலர் பக்தியுடன் கைகூப்பி நின்றனர். பலர் கன்னத்தில் அடித்துக் கொண்டனர். இளவரசன் மகேந்திரனும் இளவரசி குந்தவையும் மற்றவர்களை பார்த்துவிட்டு சடசடவென்று தங்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டது வெகு வேடிக்கையாயிருந்தது. தீபாராதனை முடிந்ததும் குமார சிவாச்சாரியார் கையில் விபூதி பிரசாதத்துடன் கர்ப்பகிரகத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தார். சக்கரவர்த்தியின் அருகில் வந்து நின்று சிவாச்சாரியார் உரத்த குரலில் கூறினார். காலனை காலால் உதைத்தவரும், சிரித்து புறமெறித்தவரும், கஜமுகாசுரனை கிழித்து அவன் தோலை உடுத்தவரும், நெற்றிக் கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகரின் அருளால் பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும். புலிகேசியை வதம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராய் திரும்புக. ஜெய விஜயீ பவ. இவ்விதம் சிவாச்சாரியார் சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார். அதை மாமல்லர் பக்தியுடன் பெற்று நெற்றியிலே தரித்தபோது உள்ளே சிவலிங்கத்துக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த தீபம் திடீரென்று சுடர்விட்டு எரிந்து அதிக ஒளியுடன் பிரகாசித்தது. அப்படி எரிந்த தீப பிழம்பிலிருந்து ஒரு சுடர் சடசடவென்று சத்தத்துடன் கீழே விழுந்தது.
சில வினாடி நேரம் பிரகாசமான ஒளி வீசிவிட்டு மங்கி அணைந்தது. இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்துடன் கிளம்புகிறாரோ அந்த நோக்கம் நன்கு நிறைவேறும் என்பதற்கு ஒரு நன்னிமித்தம் என்ற எண்ணம் அங்கே கூடியிருந்த எல்லோருடைய மனதிலும் ஏக காலத்தில் தோன்றவே, ஜெய விஜயீ பவா, ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்கள் கிளம்பி கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் எல்லாம் அதிரச் செய்தன. பல்லவேந்திரரின் திக் விஜயத்துக்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்துவிட்டார் என்ற செய்தி வெளி மண்டபங்களிலும் கோயில் பிரகாரங்களிலும் கோயிலுக்கு வெளியே வீதிகளிலும் கூடியிருந்த ஜனங்களிடையே பரவி எங்கெங்கும் ஹரஹர மகாதேவா என்ற கோஷத்தை கிளப்பிற்று. அப்படி காஞ்சி நகரையே மூழ்கடித்த உற்சாக ஆரவார ஜெய கோஷத்தில் கலந்து கொள்ளாமல் மௌனம் சாதித்தவன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் பல்லவ சக்கரவர்த்தியின் ரதசாரதியான கண்ணபிரான்தான். அத்தியாயம் 7. கண்ணனின் கவலை. கோபுர வாசலில் அழகிய அம்பாரிகளுடன் பட்டத்து யானைகள் நின்றன. அரண்மனையைச் சேர்ந்த தந்த பல்லக்குகளும் தங்க பல்லக்குகளும் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தன. சக்கரவர்த்தியின் அலங்கார வேலைப்பாடமைந்த ரதமும் இரண்டு அழகிய வெண்புறவிகள் பூட்ட பெற்று நின்றது. குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்துக்கொண்டு கண்ணபிரான் தன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் என்றுமில்லாத கவலை குடிக்கொண்டிருந்தது. அந்த அழகிய தங்க ரதத்தையும் அழகே வடிவமாய் அமைந்த உயர் சாதி புறவிகளையும் பார்ப்பதற்காக ஜனங்கள் ரதத்தை சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவன், என்ன சாரதியாரே, முகம் ஏன் வாட்டமாயிருக்கிறது என்று கேட்டான். கண்ணன் அந்த கேள்விக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பக்கத்தில் நின்ற இன்னொருவன், கவலைக்கு காரணம் கேட்பானேன், நாளைக்கு போர்க்களத்துக்கு புறப்பட வேண்டுமல்லவா, பெண் சாதி பிள்ளையை விட்டுவிட்டு போக வேண்டுமென்ற கவலைதான் என்றார். இதை கேட்டதும் கண்ணபிரானுடைய கண்கள் நெருப்புத் தழல் போல் சிவந்தன. கையில் இருந்த குதிரை சாட்டையை அந்த உயர்சாதி குதிரைகள் மேல் என்றும் உபயோகிக்க நேராத அலங்கார சாட்டையை மேற்கட்டவாறு சொன்ன ஆளின் மீது கண்ணன் வீசினார். நல்ல வேளையாக அந்த மனிதன் சட்டென்று நகர்ந்து கொண்டபடியால் அடிபடாமல் பிழைத்தான். சற்று தூரத்தில் நின்றபடியே அந்த விஷமக்காரன், அப்பனே, ஏன் இத்தனை கோபம்? உனக்கு யுத்த களத்துக்கு போக விருப்பம் இல்லாவிட்டால் ரதத்தை என்னிடம் கொடேன், நான் போகிறேன் என்றான். அதற்குள் அவன் அருகில் நின்ற இன்னொருவன், அடே பழனியாண்டி, எதற்காக கண்ணபிரானின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்கிறாய்? அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படும் சேனையுடன் யுத்தகலத்துக்கு புறப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம். அது காரணமாகத்தான் அவனுக்கு கவலை என்று சொல்லவும் பக்கத்தில் நின்றவர்கள் எல்லோரும், ஐயோ பாவம், அடடா என்று தங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆலயத்திலிருந்து வெளிவந்த புவன மகாதேவி முதலியவர்களை கண்ணபிரான் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான். குதிரைகளை கொட்டடியில் விட்டு தட்டி கொடுத்துவிட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தபோது அங்கே வினோதமான ஒரு காட்சியைக் கண்டான். கண்ணனுடைய மகன் 10 வயது சிறுவன் கையில் ஒரு நீண்ட பட்டாக்கத்தியை வைத்துக் கொண்டு அப்படியும் இப்படியும் சுழற்றி கொண்டிருந்தான். அவ்விதம் அவன் கத்தியை சுழற்றிய போது ஒவ்வொரு சமயம் அவனுடைய முகமானது ஒவ்வொரு தோற்றத்தை காட்டியது. சில சமயம் அந்த பால்வடி முகத்தில் கோபம் கொதித்தது. சில சமயம் அந்த முகம் நெருக்கடியில் சிக்கி கஷ்டப்படுவதை காட்டியது. சில சமயம் எதிரியை வெட்டி வீழ்த்தியதனால் ஏற்பட்ட குதூகலத்தை அந்த முகம் உணர்த்தியது. இவ்விதம் அந்த சிறுவன் கத்தியை சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுவதை சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த கமலி வெகு உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாதபடி சத்தமின்றி வீட்டுக்குள்ளே வந்த கண்ணபிரான் மேற்படி காட்சியை பார்த்ததும் முதலில் அவனுடைய முகத்தில் சந்தோஷ புன்னகை உண்டாயிற்று. புன்னகை ஒரு கணத்தில் மாறி முகச்சுணுக்கம் ஏற்பட்டது. கோபமான குரலில், முருகையா, நிறுத்து இந்த விளையாட்டை என்று கண்ணபிரான் அதட்டியதை கேட்டதும் சிறுவன் பிரமித்து போய் நின்றான். கமலியும் வியப்பும் திகைப்புமாக கண்ணனை பார்த்தாள். தலையை சுற்றி கத்தியை வீசி எறி, குதிரை ஓட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டாக்கத்தி என்ன வந்தது கேடு? வேண்டுமானால் குதிரை சாட்டையை வைத்துக் கொண்டு விளையாடு, கத்தியை மட்டும் கையினால் தொடாதே, தெரியுமா என்று கண்ணன் கர்ச்சனை புரிந்தான். இதை கேட்ட சிறுவன் கத்தியை லேசாக தரையில் நழுவவிட்டு கமலியை அணுகி வந்து அவளுடைய மடியில் உட்கார்ந்து தேம்பி அழத் தொடங்கினான். கமலி, இது என்ன கண்ணா, குழந்தையை எதற்காக இப்படி அழச் செய்கிறாய்? நாளைக்கு நீ யுத்த களத்திற்கு புறப்பட்டாக வேண்டும். திரும்பி வர எத்தனை நாளாகுமோ என்னவோ என்றாள். கமலி, அந்த ஆசையை விட்டுவிடு. உன் புருஷன் போர்க்களத்துக்கு போகப் போவதில்லை. குண்டு சட்டையில் குதிரை ஓட்டிக்கொண்டு நான் காஞ்சி நகரத்திலேதான் இருக்கப் போகிறேன். சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படி என்றான் கண்ணன். கமலியின் முகத்தில் அப்போது சொல்ல முடியாத ஏமாற்றத்தின் அறிகுறி காணப்பட்டது. இது ஏன் கண்ணா, சக்கரவர்த்தி எதற்காக உன்னை இப்படி வஞ்சனை செய்தார்? கால் முடிந்த ஆயன சிற்பியை கூட போர்க்களத்துக்கு அழைத்துப் போகிறாராமே என்று கேட்டாள். ராமர் வானர சைனியத்தோடு இலங்கைக்கு போனாரே,
அப்போது அந்த இலங்கை தீவை சமுத்திரத்தில் அமிழ்த்து விட்டு வந்திருக்க கூடாதா என்றான் கண்ணபிரான். என்ன இப்படி புதிர் போடுகிறாயே? ராமர் இலங்கையை சமுத்திரத்தில் அமிழ்த்தாததற்கும் நீ போருக்கு போகாததற்கும் என்ன சம்பந்தம் என்றாள் கமலி. சம்பந்தம் இருக்கிறது. இலங்கை அப்போது சமுத்திரத்தில் மூழ்கியிருந்தால் அந்த ஊர் இளவரசர் இப்போது இங்கே வந்திருக்க மாட்டார் அல்லவா? அவருக்கு ரதம் ஓட்டுவதற்காக நான் இங்கே இருக்க வேண்டுமாம், சக்கரவர்த்தியின் கட்டளை. ஆஹா, அப்படியானால் மாணவன்மரும் யுத்தத்துக்கு போகப்போவதில்லையா? நமது சக்கரவர்த்தியும் அவரும் சிநேகிதம் என்று சொல்கிறார்களே. பிராண சிநேகிதம்தான். அதனாலேதான் இந்த தொல்லை நேர்ந்தது. மாணவர்மர் போர்க்களத்துக்கு வந்து அவருடைய உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இலங்கையின் ராஜவம்சம் நசித்து போய்விடுமாம். மாணவன்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையாம். ஆகையால் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாதென்றே சக்கரவர்த்தியின் கட்டளை. அவருக்காக என்னையும் நிறுத்திவிட்டார். இதுதானே காரணம்? அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா. கூடிய சீக்கிரத்தில் இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்படலாம் என்றாள் கமலி. அது என்னமாய் சொல்கிறாய் என்று கண்ணபிரான் சந்தேக குரலில் கேட்டான். காரணத்தோடு தான் சொல்கிறேன். இலங்கை ராணிக்கு சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது. ஓஹோ, இலங்கை இளவரசுக்கு உடம்பு சௌக்கியமில்லை என்று சொன்னதெல்லாம் இதுதானா? ஏகாம்பரேஸ்வரா, இலங்கை இளவரசிக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கட்டும் என்று கண்ணன் ஏகாம்பரர் ஆலயம் இருந்த திக்கு நோக்கி கைகூப்பி வணங்கினான். அத்தியாயம் 8. வானமாதேவி. அன்றைய இரவை காஞ்சிவாசிகள் பகலாகவே மாற்றிக்கொண்டிருந்தார்கள். காஞ்சி நகரில் வாழ்ந்த 500,000 ஜனங்களில் கைக்குழந்தைகளைத் தவிர யாரும் அன்றிரவு உறங்கவில்லை. நகரமெங்கும் வீதி விளக்குகள் ஜெகஜோதியாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் காலாட்படைகளும் வெண்புறவிகள் பூட்டிய ரதங்களும் வரிசை வரிசையாக நின்றன. பொழுது புலரும் சமயத்தில் அரண்மனை வாசலில் வந்து சேருவதற்கு ஆயத்தமாக அவை அணிவகுக்கப்பட்டு வந்தன. மறுநாள் காலையில் சக்கரவர்த்தி போருக்கு புறப்படும் வைபவத்தை முன்னிட்டு நகர மாந்தர்கள் இரவெல்லாம் கண் விழித்து வீதிகளையும் வீட்டு வாசல்களையும் அலங்காரம் செய்தார்கள். முற்றிய தாறுகளையும் வாழை மரங்களையும் செவ்வெள்ள நீர் குலைகளையும் தோரணங்களையும் திரைச்சிலைகளையும் தென்னங்குரத்து கூந்தல்களையும் எங்கெங்கும் தொங்க விட்டார்கள். ஒவ்வொரு வீட்டின் உச்சியிலும் ரிஷப கொடியை பறக்க விட்டார்கள். பெண்மணிகள் வீட்டுத் திண்ணைச் சுவர்களுக்கு வர்ணப்பட்டைகள் அடித்தார்கள். தெருவாசல்களில் சித்திர விசித்திரமான கோலங்களை போட்டார்கள். பெரும்பாலும் போர்க்களக் காட்சிகளே அந்த கோலங்களில் அதிகமாக காணப்பட்டன. யானை வீரர்களும் குதிரை வீரர்களும் வாள்களும் வேல்களும் தரித்த காலால் வீரர்களும் அக்கோலங்களில் காட்சியளித்தனர். ஒரு கோலத்தில் 5 ரதங்களிலே பஞ்ச பாண்டவர்கள் தத்தம் கைகளில் வளைத்த வில்லும் பூட்டிய அம்புமாக காட்சி தந்தார்கள். இன்னொரு கோலத்தில் ராமலக்ஷ்மணர்கள் தசகண்ட ராவணனுடன் கோர யுத்தம் செய்யும் காட்சி தென்பட்டது. மற்றொரு கோலத்தில் மகாரதர்கள் பலருக்கு மத்தியில் அபிமன்யு தன்னந்தனியாக நின்று போராடும் காட்சி தோன்றியது. ஆகா, காஞ்சி நகரத்து பெண்மணிகள் பரத நாட்டு வீரர் கதைகளை நன்கு அறிந்திருந்ததோடு சித்திரக்கலையிலும் மிக வல்லவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. சக்கரவர்த்தியின் அரண்மனையிலும் அன்றிரவெல்லாம் ஒரே கலகலப்பாயிருந்தது. அரண்மனை வாசலிலும் நில முற்றத்திலும் அலங்காரங்கள் செய்யப்பட்டன. வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டினார்கள். செக்கச் சிவந்த மலர் கொத்துகளோடு கூடிய தொண்டை கொடிகளை கட்டுக்கட்டாய் கொண்டு வந்து நெடுகிலும் கட்டி தொங்க விட்டார்கள். நில முற்றத்தில் வாள்களையும் வேல்களையும் நெய் தடவி தேய்த்து தீட்டி கண்கள் கூசும்படி மின்ன செய்தார்கள். யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் பூட்ட வேண்டிய ஆபரணங்களுக்கு மெருகு கொடுத்து பளபளக்கச் செய்தார்கள். வீதிகளிலும் அரண்மனை வாசலிலும் இப்படியெல்லாம் அல்லோலகலோலமாயிருக்க அரண்மனையின் அந்த புறத்துக்குள்ளே மட்டும் அமைதி குடிகொண்டு நிசப்தமாயிருந்தது. அங்குமிங்கும் முக்கிய காரியமாக சென்ற தாதிகள் அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசும்போது காதோடு வாய் வைத்து மிகவும் மெதுவாக பேசினார்கள். இதன் காரணம், அச்சமயம் சக்கரவர்த்தி அந்த புறத்துக்கு வந்து தமது பட்ட மகிழ்ச்சியுடன் விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருந்ததுதான். இதுவரையில் நாம் பிரவேசித்தறியாத பல்லவ சக்கரவர்த்தியின் படுக்கை அறைக்குள்ளே சந்தர்ப்பத்தின் முக்கியத்தை கருதி நாமும் இப்போது போய் பார்ப்போம். நீலப்பட்டு விதானத்தாலும் முத்துச்சரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தந்தனை கட்டிலில் பஞ்சனை மெத்தை மீது சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிரில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிஷி பாண்டியராஜன் குமாரி வானமாதேவி மிக்க மரியாதையுடன் நின்று கொண்டிருக்கிறார். சற்று தூரத்தில் திறந்திருந்த வாசற்படியின் வழியாக பார்த்தால் அடுத்த அறையிலே தங்க கட்டில்களில் விரித்த பட்டு மெத்தைகளிலே பல்லவகுமாரன் மகேந்திரனும் அவன் தங்கை குந்தவியும் நிம்மதியாக தூங்குவது தெரிகிறது. 9 வருஷத்துக்கு முன்னால் மாமல்லரை மணந்து பல்லவ சிம்மாசனத்துக்குரியவளான பாண்டியகுமாரி வானமாதேவியை முதன் முதல் இப்போதுதான் நாம் நெருங்கி நின்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது பாண்டிய நாட்டு பெண்ணின் அழகை பற்றி
கவிகளிலும் காவியங்களிலும் நாம் படித்திருப்பதெல்லாம் நினைவிற்கு வருகிறது. அந்த அழகெல்லாம் திரண்டு ஓர் உருவம் பெற்று நம் முன்னால் நிற்கிறதோ என தோன்றுகிறது. அவளுடைய திருமேனிய நிறம் செந்தாமரை மலரின் கண்ணுக்கிணைய செந்நிறத்தை ஒத்திருக்கிறது. அவளுடைய திருமுகத்தில் உள்ள கருவிழிகளோ அன்றலர்ந்த தாமரை மலரில் மொய்க்கும் அழகிய கருவண்டுகளை ஒத்திருக்கின்றன. இதென்ன அறியாமை? வானமாதேவியின் சௌந்தரியத்தையாவது நாம் வர்ணிக்கவாவது? தபசிகளுக்குள்ளே மிக கடும் தபசியான சிவபெருமானுடைய தவம் கலைவதற்கு எந்த திவ்ய சுந்தராங்கி காரணமாயிருந்தாலோ, எவளுடைய மோகன வடிவத்தைக் கண்டு அந்த ருத்ரமூர்த்தியின் கோபாக்கினி தணிந்து உள்ளம் குளிர்ந்ததோ, அத்தகைய உமாதேவி பூமியில் அவதரிக்க திருவுளம் கொண்டபோது மதுரை பாண்டியராஜனுடைய குலத்தை அல்லவா தேர்ந்தெடுத்தாள்? சுடுகாட்டில் பூதகணங்களுக்கு மத்தியில் சாம்பலை பூசிக்கொண்டு பீபத்ச நடனம் புரிந்த எம்பெருமான் மண்டை ஓடு முதலிய தன்னுடைய கோர ஆபரணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு சுந்தரேஸ்வரராக உருக்கொண்டு எந்த சகல புவன சுந்தராங்கியை தேடி வந்து மனம் புரிந்தாரோ, அந்த பார்வதி தேவி பிறந்த குலம் அல்லவா பாண்டிய குலம். அப்பேற்பட்ட குலத்தில் உதித்த வானமாதேவியின் சௌந்தரியத்தை நம் போன்றவர்களால் வர்ணிக்க முடியுமா? தேவி, புறப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நாளை சூரியன் உதயமாகும்போது நானும் போருக்கு பிரயாணமாவேன் என்றார் சக்கரவர்த்தி. வானமாதேவி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அவளுடைய கண்களின் உரத்திலே இரு கண்ணீர் துளிகள் தழும்பி நின்று தீபச்சுடரின் ஒளியில் முத்துக்களைப் போல் பிரகாசித்தன. திரும்பி வர எத்தனை காலமாகுமோ தெரியாது. ஒருவேளை திரும்பி வருவேனோ என்னவோ, அதுவும் சொல்வதற்கில்லை. தேவி, உனக்கு பெரும் பொறுப்பை கொடுத்துவிட்டு போகிறேன். மகேந்திரனையும் குந்தவியையும் நீ கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வர வேண்டும். இந்த பல்லவ ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனுக்கு வயது வந்ததும் அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று மாமல்லர் கூறிய போது, அதுவரை தலைகுனிந்து நின்று கொண்டிருந்த வானமாதேவி சக்கரவர்த்தியின் காலடியில் அமர்ந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள். தேவி, இது என்ன? வீரபாண்டியன் குலத்தில் உதித்தவள் கணவனை போர்க்களத்துக்கு அனுப்ப தயங்குகிறாயா என்று சக்கரவர்த்தி சிறிது பரபரப்புடன் கேட்டார். வானமாதேவி நிமிர்ந்து நோக்கி கூறினாள், பிரபு, அத்தகைய தயக்கம் எனக்கு சிறிதும் இல்லை. இந்த ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனிடம் ஒப்படைக்கும் பொறுப்பும் எனக்கு நிச்சயமாய் ஏற்படாது. நான் பிறந்த மதுரை மாநகரில் ஜோசியக்கலையில் தேர்ந்த நிபுணர்கள் பலர் உண்டு. அவர்கள் என்னுடைய மாங்கல்ய பலத்தை பற்றி ரொம்பவும் சொல்லி இருக்கிறார்கள். தாங்கள் சளுக்கரை வென்று வாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள், சந்தேகமில்லை. பின் எதற்காக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின? உனக்கு என்ன துயர் யாரால் ஏற்பட்டது? மனதை திறந்து சொல்ல வேண்டும் என்றார் மாமல்லர். சுவாமி, என்னுடைய மாங்கல்யத்தின் பலத்தை பற்றி சொன்ன அரண்மனை ஜோசியர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்கிறார்கள். என் கழுத்திலே மாங்கல்யத்தோடு என் நெற்றியின் குங்குமத்தோடு மீனாட்சியம்மனின் பாதமலரை நான் அடைவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை தாங்கள் திரும்பி வருவதற்குள் அவ்விதம் நேர்ந்து விடுமோ என்று எண்ணினேன். அதனாலேதான் கண்ணீர் வந்தது. தாங்கள் வெற்றி மாலை சூடி இந்த மாநகருக்கு திரும்பி வருவதை கண்ணார் பாராமல் வானுலகத்துக்கு போகக்கூட எனக்கு இஷ்டமில்லை என்று வானமாதேவி கூறிய போது, மீண்டும் அவளுடைய விசாலமான நயனங்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர் துளிகள் சிந்தின. அப்போது மாமல்லர் அந்த பாண்டியர் குல விளக்கை தமது இரு கரங்களிலும் தூக்கி கட்டிலில் தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டார். தமது வஸ்திரத்தின் தலைப்பினால் அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்தார். தேவி, நானும் ஒரு ஜோசியம் சொல்கிறேன், கேள். புலிகேசியை கொன்று வாதாபியை அழித்துவிட்டு நான் வெற்றி மாலை சுடி திரும்பி வருவேன். திக்விஜயம் செய்துவிட்டு திரும்பி வரும் சக்கரவர்த்தியை காஞ்சி நகர்வாசிகள் கண்டுகளிக்கும் பொருட்டு வெண்புறவிகள் பூட்டிய தங்க ரதத்திலே நான் ஏறி நகர்பலம் வருவேன். அப்போது என் அருகில் நீ வீற்றிருப்பாய். உன்னுடைய மடியில் மகேந்திரனும் என்னுடைய மடியில் குந்தவையும் அமர்ந்திருப்பார்கள். பிரபு, அத்தகைய ஆசையெல்லாம் எனக்கில்லை. தாங்கள் திக்விஜயத்திலிருந்து திரும்பி வருவதை கண்ணால் பார்க்கும் பேறு பெற்றேனானால் அதுவே போதும். தாங்கள் திரும்பி வந்த பிறகும் நான் இந்த பூமியில் இருக்க நேர்ந்தால் நான் இத்தனை நாளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஸ்தானத்தை, தங்கள் அருகில் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அதற்கு நியாயமான உரியவரிடம் உடனே ஒப்புவித்துவிட்டு அகன்று விடுவேன். இந்த அரண்மனையில் தாங்கள் மனமுவந்து ஒரு சிறு இடம் கொடுத்தால் இங்கேயே இருப்பேன். தங்கள் சித்தம் வேறு விதமாயிருந்தால் என் பிறந்தகத்துக்கு போய்விடுவேன் என்று வானமாதேவி கூறிய மொழிகள் மாமல்லரை தூக்கி வாரி போட்டன. தேவி, இது என்ன? இந்த 9 வருஷமாக ஒரு நாளும் சொல்லாத வார்த்தைகளை கூறுகிறாய். உன்னிடம் யார் என்ன சொன்னார்கள்? எதை எண்ணி இவ்வாறெல்லாம் பேசுகிறாய் என்று மாமல்லர் மனக்கிளர்ச்சியோடு வினவினார். சுவாமி, இந்த அரண்மனையிலும் இந்த மாநகரிலும் இந்த பல்லவ ராஜ்யத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் என்றா நினைத்தீர்கள்? நீ எதை பற்றி சொல்கிறாய் என்பது இன்னமும் எனக்கு தெரியவில்லை.
அரண்மனையிலும் ராஜ்யத்திலும் எல்லோருக்கும் தெரிந்த அந்த மர்மமான விஷயம்தான் என்ன என்று சக்கரவர்த்தி ஆர்வத்துடன் கேட்டார். மர்மம் ஒன்றுமில்லை பிரபு, தாங்கள் வாதாபிக்கு எதற்காக படையெடுத்துச் செல்கிறீர்கள் என்பதை பற்றித்தான். எதற்காக படையெடுத்துப் போகிறேன், அதை பற்றி நீ என்ன கேள்விப்பட்டாய் என்று மாமல்லர் கேட்டார். என் வாயினால் சொல்லத்தான் வேண்டுமா? ஆயிரச்சிற்பியின் மகளை சிறை மீட்டுக் கொண்டு வருவதற்காக போகிறீர்கள். ஆஹா, உனக்கும் அது தெரியுமா? எத்தனை காலமாக தெரியும், எப்படி தெரியும்? எத்தனையோ காலமாக தெரியும். 9 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த அரண்மனையில் பிரவேசித்த புதிதில் தாய்மார்களும் தாதிகளும் என்னை அடிக்கடி பரிதாபமாக பார்த்தார்கள். என்னை பற்றி ஒருவருக்கொருவர் அனுதாபத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டு பேசினார்கள். சிறிது சிறிதாக அவர்களுடைய பேச்சுகளிலிருந்து நான் மோகித்து தெரிந்து கொண்டேன். சுவாமி, நான் தங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாகி 1 வருஷத்துக்குள்ளேயே தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பட்ட மகிழ்ச்சி வேறொருத்தி உண்டு என்று அறிந்து கொண்டேன். அப்படி தெரிந்திருந்தும் நீ என்னை ஒருமுறையாவது அந்த விஷயமாக கேட்கவில்லை. 9 வருஷத்தில் ஒருமுறையாவது என் மீது குற்றங்கூறி நிந்திக்கவில்லை. தேவி, கதைகளிலும் காவியங்களிலும் எத்தனையோ கற்பரசுகளை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். அவர்களில் யாரும் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று மாமல்லர் பெருமிதத்துடன் கூறினார். பிரபு, தங்களுடைய வார்த்தைகள் எனக்கு புலகாங்கிதத்தை அளிக்கின்றன. ஆனால் அந்த புகழுரைகளுக்கு நான் அருகதையுடையவள் அல்ல என்றாள் பாண்டியகுமாரி. நீ அருகதையுடையவள் அல்ல என்றால் வேறு யார்? உன்னை அக்னி சாட்சியாக மணந்த புருஷன் இன்னொரு பெண்ணுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தவன் என்று தெரிந்திருந்தும் நீ ஒரு தடவையாவது அதை பற்றி என்னை கேட்கவில்லை. என் பேரில் குற்றம் சொல்லவும் இல்லை. பெண் குலத்திலே இதை காட்டிலும் உயர்ந்த குணநலத்தை யார் கண்டிருக்கிறார்கள்? சுவாமி, தங்கள் பேரில் எதற்காக குற்றம் சொல்ல வேண்டும்? குற்றம் ஏதாவது இருந்தால் அது என் தந்தையையும் தமையனையுமே சாரும். அவர்கள்தானே என்னை தாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்தார்கள். தாங்கள் அதை மறுத்ததற்காக என் தமையன் ஜெயந்தவர்மன் கோபம் கொண்டு இந்த பல்லவ ராஜ்யத்தின் மேல் படையெடுத்து கூட வந்தான் அல்லவா? அவனை தாங்கள் கொள்ளிடக்கரையில் நடந்த போரில் வென்று புறங்காட்டி ஓடச் செய்யவில்லையா? என் தமையன் திரும்பி வந்து தங்களை ஜெயித்து விட்டதாக சொன்னபோது மதுரை அரண்மனையிலே நாங்கள் யாரும் அதை நம்பவில்லை. தற்பெருமை மிகுந்த என் தமையனுக்கு தங்களால் நேர்ந்த கர்வ பங்கத்தை பேசி பேசி மகிழ்ந்தோம். அப்படியும் என் அண்ணன் தங்களை விடவில்லை. தன்னுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எப்படியாவது என்னை தங்கள் கழுத்தில் கட்டிவிட பிரயத்தனம் செய்தான். தேவி, ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்துக்காகவே நான் உன்னை மணந்ததாக இன்னமும் நீ நம்புகிறாயா என்று நரசிம்மவர்மர் கேட்டபோது அவருடைய முகத்தில் புன்னகை தோன்றியது. இல்லை பிரபு, ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்துக்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை. பல்லவ ராஜ்யத்தின் நன்மைக்காக என்னை மணந்தீர்கள். வடக்கே உள்ள ராட்சத பகைவனோடு சண்டை போடுவதற்காக தெற்கே உள்ள மன்னர்களுடன் சிநேகிதமாய் இருக்க வேண்டும் என்று என்னை மணந்தீர்கள். என் தமையனுடைய கட்டாயத்துக்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை. தங்கள் தந்தையின் உபதேசத்தை கேட்டு மணந்தீர்கள். இந்த அரண்மனைக்கு வந்த சில நாளைக்குள்ளேயே இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். ஆயினும் ஒரு தடவையாவது இதையெல்லாம் பற்றி என்னிடம் நீ கேட்கவில்லை? ஓ, பெண்களின் இருதயம் வெகு ஆழமானது என்று சொல்வது எவ்வளவு உண்மை என்று மனதிற்குள் எண்ணிய வண்ணம் மாமல்லர் தன் பட்ட மகிழ்ச்சியின் முகத்தை உற்று பார்த்தார். அந்த செந்தாமரை முகத்தில் கபடத்தின் அறிகுறியை அணுவளவும் அவர் காணவில்லை. எல்லையில்லாத நம்பிக்கையும் அளவு காணாத அன்பும் சாந்தமும் உறுதியும் காணப்பட்டன. வானமாதேவி கூறினாள். சுவாமி, தாங்கள் எதற்காக என்னை மணந்து கொண்டீர்கள் என்பது பற்றி நான் என்றைக்கும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் எதற்காக தங்களை மணந்தேன் என்பது என் உள்ளத்தில் நன்கு பதிந்திருந்தது. ஜெயந்தவர்மன் கொள்ளிடக்கரையில் தங்களால் முறியடிக்கப்பட்டு திரும்பி வந்த செய்தியை கேட்டபோது என் உள்ளம் தங்களை தேடி வந்தடைந்தது. அடுத்த நிமிஷத்தில் மணந்தால் தங்களையே மணப்பது, இல்லாவிடில் கன்னிகையாயிருந்து காலம் கழிப்பது என்று உறுதி கொண்டேன். என் விருப்பம் நிறைவேறியது. தங்களை மணக்கும் பாக்கியத்தை அடைந்தேன். தங்கள் அரண்மனையில் 9 வருஷ காலம் எவ்வளவோ ஆனந்தமாக வாழ்ந்து வந்தேன். பிரபு, இந்த ஆனந்தம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க வேண்டுமென்று நான் ஆசைப்படவில்லை. சில காலமாவது மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமல்லவா? ஆயனர் மகளை சிறை மீட்டு அழைத்து கொண்டு தாங்கள் என்றைக்கு இந்த மாநகருக்கு திரும்பி வருகிறீர்களோ அன்றைக்கே நான் இந்த புராதன பல்லவ சாம்ராஜ்யத்தின் தங்க சிம்மாசனத்திலிருந்தும் இந்த பூர்வீக அரண்மனையின் தங்க கட்டிலிருந்தும் கீழே இறங்க சித்தமாயிருப்பேன் என்று தழுதழுத்த குரலில் கூறி வானமாதேவி கண்ணீர் ததும்பிய கரிய கண்களினால் மாமல்லரை பார்த்தாள். உணர்ச்சி ததும்பிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கள்ளம் இல்லாத உண்மை உள்ளத்திலே இருந்து வந்ததென்பதை மாமல்லர் தெளிந்து உவகை கொண்டார். 9 யுத்த பேரிகை. தேவி, இந்த புராதன பல்லவ சிம்மாசனம் உன்னை போன்ற உத்தமையை தனக்கு உரியவளாக பெறுவதற்கு எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும். உன்னை பட்ட மகிழ்ச்சியாக பெறுவதற்கு நான் எவ்வளவோ ஜென்மங்களில் பாக்கியம் செய்திருக்க வேண்டும்.
என்று மாமல்ல சக்கரவர்த்தி கூறிய போது அவரது வைரம் பாய்ந்த கம்பீர குரலும் தழுதழுத்தது. வானமாதேவிக்கோ புலகாங்கிதம் உண்டாயிற்று. ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. பல்லவேந்திரர் மேலும் கூறினார், பாண்டியர் குல விளக்கே, கேள். நீ என்னுடைய பட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல, எனக்கு பிறகு இச்சிம்மாசனத்திற்குரிய மகேந்திரகுமாரனுடைய அன்னை. பல்லவ சாம்ராஜ்யத்து பிரஜைகளையெல்லாம் ஒரு நாளிலே ஒரு நொடியிலே வசீகரித்து அவர்களுடைய பக்தியை கொள்ளை கொண்ட சக்கரவர்த்தினி. என் தந்தை மகேந்திரர் காலமான சில நாளைக்கு பிறகு மந்திரி மண்டலத்தார் எனக்கு பட்டாபிஷேகம் செய்து பல்லவ சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள். அதே சிம்மாசனத்தில் என் அருகில் நீயும் வீற்றிருந்தாய். நம் இருவருக்கும் ஆசிக்குரிய எங்கள் குலகுரு ருத்ராச்சாரியார் நாம் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியானது சொர்க்கலோகத்து தேவசபையில் தேவேந்திரனும் இந்திராணியும் கொலு வீற்றிருப்பதைப் போல் இருக்கிறது என்று ஆசி கூறினார். அதை கேட்ட சபையோர் குதூகூலத்துடன் ஆரவாரித்து மகிழ்ந்தார்கள். கொஞ்ச காலம் நாட்டில் மழை பெய்யாமல் இருந்ததையும் நீ காஞ்சி நகர் புகுந்ததும் பெருமழை பெய்ததையும் நினைவு கூர்ந்த சபையோர் நீ சாட்சாத் இந்திராணியேதான், சந்தேகமே இல்லை என்று ஒருமுகமாக கூறினார்கள். செந்தமிழ் புலவர்கள் உனக்கு வானமாதேவி என்று பெயர் சூட்டி வாழ்த்து பாடல்கள் புனைந்தார்கள். அது முதல் அரண்மனையிலும் நாடு நகரங்களிலும் உன்னை இந்திராணி என்றும் வானமாதேவி என்றும் என் பிரஜைகள் பெருமையோடு சொல்லி வருகிறார்கள். அப்பேற்பட்ட உன்னை இந்த பல்லவ சிம்மாசனத்திலிருந்து இறக்கி விடுவதற்கு இந்த உலகிலே வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. வானமாதேவி அப்போது குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாள். சுவாமி, இந்த பல்லவ சிம்மாசனத்துக்கு மட்டும்தானே நான் உரிமையுடையவள்? தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் எனக்கு இடம் கிடையாதல்லவா? சற்றும் எதிர்பாராதபடி மேற்படி கேள்வி மாமல்லரை ஒரு கணம் திகைப்படைய செய்துவிட்டது. சற்று நிதானித்த பிறகு வானமாதேவியை அன்புடன் நோக்கி சொன்னார், ஆஹா, இத்தகைய சந்தேகம் உன் மனதிலே ஏற்பட்டிருந்தும் சென்ற 9 வருஷ காலமாக என்னை ஒன்றும் கேளாமலே இருந்து வந்திருக்கிறாயல்லவா? தமிழ் மறை தந்த திருவள்ளுவ முனிவர் தெய்வம் தொழால் குளநற்றொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று கூறியருளினார். அவருடைய பொய்யா மொழிக்கு நீயே உதாரணமாவாய். சாதாரண பெண் ஒருத்திக்கு அத்தகைய சந்தேகம் தோன்றியிருந்தால் தினம் 100 தடவை அதை பற்றி கேட்டு கணவனை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருப்பாள். பிரபு, அப்படியானால் இந்த அரண்மனையிலே நான் கேள்விப்பட்டதிலும் நாட்டிலும் நகரத்திலும் ஜனங்கள் பேசிக்கொள்வதிலும் உண்மை கிடையாதா? அதை எண்ணிக்கொண்டு நான் எத்தனையோ இரவுகள் உறக்கமின்றி கழித்ததெல்லாம் வீண் மடமைதானா என்று வானமாதேவி சிறிது உற்சாகத்துடன் கேட்டாள். தேவி, உண்மையில்லாமல் ஒரு வதந்தி பிறக்காது. நீ கேள்விப்பட்டதும் முழுவதும் பொய்யல்ல, ஆனால் அது என் பூர்வ ஜென்மத்தை சேர்ந்த விஷயம் என்று கூறிவிட்டு மாமல்லர் சற்று நேரம் அகநோக்குடன் இருந்தார். பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு அவர் கூறியதாவது, ஆம், அது என் பூர்வ ஜென்மத்தின் நிகழ்ச்சி. தேய்ந்து மறைந்து போன பழைய கனவு. என்னுடைய இளம் பிராயத்தில் மகேந்திர பல்லவரின் ஏக புதல்வனாய் கவலையும் துயரமும் இன்னதென்று அறியாதவனாய் நான் வளர்ந்த காலத்தில் வானமும் பூமியும் ஒரே இன்பமயமாய் எனக்கு தோன்றிய நாட்களில் ஒரு சிற்பியின் மகள் என் இதயத்தில் இடம் பெற்றிருந்தாள். அவளுக்காக என் உடல் பொருள் ஆவியையும் இந்த பல்லவ குலத்தின் பெருமையையும் தத்தம் செய்ய நான் சித்தமாயிருந்தேன். ஆனால் என்றைய தினம் அவளுடைய உள்ளத்திலே அன்பை காட்டிலும் ஆங்காரம் மேலிட்டு என்னுடைய இதமான வார்த்தையை உதாசீனம் செய்தாளோ? 100 காத தூரம் நான் அவளை தேடிச் சென்று என்னுடன் வரும்படி அழைத்த போது வெறும் பிடிவாதம் காரணமாக என்னுடன் வருவதற்கு மறுத்தாளோ? அன்றே என்னுடைய இருதயத்திலிருந்து அவள் விலகிச் சென்றாள். இன்னமும் அவளை நான் மறந்துவிடவில்லை, மறக்க முடியவும் இல்லை. இதற்கு காரணம் அவளுக்கு நான் அன்று கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பதுதான். தூர தேசத்தில் பகைவர்களுடைய கோட்டைக்குள்ளே வசிக்கும் சிவகாமியின் ஆவியானது என்னை இடைவிடாமல் சுற்றி சுற்றி வந்து பகலில் அமைதியில்லாமலும் இரவில் தூக்கமில்லாமல் செய்து வருகிறது. என்றைய தினம் அவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேனோ, வானாவியை வென்று அவளை விடுதலை செய்து அவள் தந்தையிடம் ஒப்புவிக்கிறேனோ, அன்று அந்த பாதகியின் ஆவி என்னை சுற்றுவதும் நின்று போய்விடும். அன்றைக்கே அவளுடைய நினைவை என் உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவேன். பின்னர் என் மனதிலே உன்னையும் நமது அருமை குழந்தைகளையும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தையும் தவிர வேறெதுவும் இடம்பெறாத தேவி. நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதா? அல்லது இதெல்லாம் உலகில் காமாதுரர்களான புருஷர்கள் சாதாரணமாய்ச் சொல்லும் பசப்பு வார்த்தைகள் என்றே நினைக்கிறாயா என்று மாமல்லர் கேட்டார். வானமாதேவி அந்த கணமே தந்த கட்டிலிருந்து இறங்கி மாமல்லரின் பாதங்களை தொட்டு, பிரபு, தங்களுடைய வார்த்தை எதிலும் நான் அவநம்பிக்கை கொள்ளேன். தங்களுடைய வாக்குகளுக்கு விரோதமாக என் கண்ணெதிரிலே தாங்கள் நடந்து கொள்வதாக தோன்றுமானால் என் கண்களின் பேரிலேதான் அவநம்பிக்கை கொள்வேன், தங்களை சந்தேகிக்க மாட்டேன் என்றாள்.
சந்தேகமும் ஆங்காரமும் நிறைந்த சிவகாமியின் காதலுக்கும் இந்த தென்பாண்டிய நாட்டு மங்கையர் திலகத்தின் சாத்வீக பிரேமைக்கும் உள்ள வேற்றுமையை குறித்து மாமல்லரின் உள்ளம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சட்டென்று சுய நினைவு பெற்று வானமாதேவியை இரு கரங்களாலும் தூக்கி கட்டிலில் தன் அருகில் உட்கார வைத்து கூறினார். இந்த விஷயத்தை பற்றி இப்போது கேட்டதே நல்லதாய்ப் போயிற்று. என் தலையிலிருந்து ஒரு பெரிய பாரத்தை நீக்கிவிட்டாய். அதற்கு ஈடாக உன்னிடம் இந்த பெரிய ராஜ்யத்தின் பாரத்தை நான் ஒப்புவித்துவிட்டு போகப் போகிறேன். நான் இல்லாத காலத்தில் மந்திரி மண்டலத்தார் ராஜ்ய விவகாரங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றாலும் முக்கியமான காரியங்களில் உன்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டே செய்வார்கள். ஆனால் தேவி, ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உன்னுடைய தனி பொறுப்பாக ஒப்புவிக்கப் போகிறேன். அதை அவசியம் நிறைவேற்றி தருவதாக நீ எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி கேட்டதும் வானமாதேவியின் முகத்தில் பெருமித கிளர்ச்சி காணப்பட்டது. பிரபு, இந்த அமலை பெண்ணினால் ஆகக்கூடிய காரியம் ஏதேனும் இருந்தால் கட்டளையிடுங்கள். அதை என்னுடைய பரம பாக்கியமாக கருதி நிறைவேற்றி வைக்கிறேன் என்றாள். காரியம் இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான காரியம். உன் சகோதரன் மகன் நெடுமாறன் ஒரு பெரிய சைன்யத்துடன் வாதாபி படையெடுப்பில் என்னோடு சேர்ந்து கொள்வதற்காக புறப்பட்டான். இன்னும் வந்து சேரவில்லை. வராக நதிக்கரையில் தேக அசௌக்கியம் காரணமாக தங்கியிருப்பதாகவும் ஒரு வாரத்தில் காஞ்சிக்கு வந்து சேருவதாகவும் அதுவரையில் நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டுமென்றும் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அப்படி நான் தாமதிப்பது அசாத்தியமான காரியம். நமது குலகுரு பார்த்து சொன்ன நாளில் நான் கிளம்பியே தீர வேண்டும். தேவி, வழியில் நெடுமாறன் சமணர்களின் மாய வலையிலே விழுந்திருப்பதாக எனக்கு செய்தி எட்டி இருக்கிறது. சமணர்கள் என் மீது எப்படியாவது பழி தீர்க்க வஞ்சம் கொண்டிருப்பதை நீ அறிவாய். இந்த நிலையில் நெடுமாறனால் இவ்விடம் தீங்கு எதுவும் நேராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி மாமல்லர் கூறி வாய் மூடுவதற்குள் வானமாதேவி, பிரபு, இந்த விஷயத்தில் தாங்கள் கொஞ்சமும் கவலையின்றி நிம்மதியாக செல்லுங்கள். என் பிறந்தகத்தைச் சேர்ந்தவர்களால் தங்களுக்கு எவ்வித கெடுதலும் நேர்வதற்கு நான் விடமாட்டேன். நெடுமாறனுக்கு அத்தகைய தீய எண்ணம் ஏதேனும் இருப்பதாக தெரிந்தால் இந்த கையிலே கத்தி எடுத்து அவருடைய நெஞ்சிலே பாய்ச்சி கொன்று விடுவேன் என்று கம்பீரமாய் மொழிந்தாள். மாமல்ல லேசாக புன்னகை புரிந்துவிட்டு கூறினார். வேண்டாம் வேண்டாம், உன்னுடைய மல்லிகை இதழ் போல் மிருதுவான தளிர்கரங்கள் கத்தியை பிடித்தால் நோகுமல்லவா? நீ கத்தி எடுக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை அவசியம் நேர்ந்தால் நமச்சிவார வைத்தியரை கேட்டு நல்ல விஷயமாக வாங்கி வைத்துக் கொண்டு அதை பாலிலே கலந்து கொடுத்து விடு. ஆனால் அந்த மாதிரி அவசியம் ஒன்றும் அநேகமாக நேராது. என்னுடைய சந்தேகம் கொஞ்சமும் ஆதாரமற்றதாக இருக்கலாம். என்றாலும் ராஜ்ய பொறுப்பு வகிப்பவர்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு முன்ஜாக்கிரதை செய்தல் அவசியமாயிருக்கிறது. அதிலும் யுத்தத்துக்காக தூரதேசத்துக்கு கிளம்பும் போது சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமல்லவா? இப்படி மாமல்லர் கூறி முடித்தாரோ இல்லையோ, அரண்மனையின் கனமான நெடுஞ்சுவர்களையெல்லாம் அதிரச் செய்து கொண்டு ஒரு பெருமுழக்கம் கேட்டது. கேட்கும் போதே ரோம சிலிர்ப்பு உண்டாகும்படியான அந்த சத்தம் வெளியிலே எங்கேயோ தொலைதூரத்திலிருந்து வருகிறதா, அல்லது தரைக்கு அடியிலே பாதாளத்திலே உள்ள பூகற்பத்திலே இருந்து வருகிறதா என்று தெரியாதபடி அந்த படுக்கை அறைக்குள்ளே எப்படியோ புகுந்து வந்து சூழ்ந்தது. அந்த சத்தம் காதினால் கேட்கக்கூடிய சத்தம் மட்டுமல்ல, உடம்பினாலேயே ஸ்பரிசித்து உணரக்கூடிய சத்தமாயிருந்தது. ஆஹா, நடுராத்திரி ஆகிவிட்டது, யுத்த பேரிகை முழங்குகிறது என்று மாமல்லர் துள்ளி எழுந்தார். அவ்வாறு மாமல்லரை துள்ளி எழச் செய்த யுத்த பேரிகையின் முழக்கம் அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அதிபயங்கரமான போர்க்களங்களின் காட்சியை கொண்டு வந்து காட்டியது. பெரிய கருங்குன்றுகள் இடம்பிட்டு நகர்ந்து ஒன்றை ஒன்று தாக்குவது போல் ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கோரமாக பிளறிக்கொண்டு ஒன்றை ஒன்று மோதி தாக்கின. நூறு நூறு ரதங்கள் பூமி அதிரும்படியாக விரைந்து சென்று ஒன்றின் மீது ஒன்று இடித்து தூள் தூளாகி விழுந்தன. பதினாயிரக்கணக்கான குதிரைகள் வாயு வேகமாக பாய்ந்து சென்று போர்க்களத்தின் மத்தியில் சந்திக்க அவற்றின் மீதிருந்த போர் வீரர்கள் கையில் இருந்த ஈட்டிகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிய போது ஈட்டிகள் மின்னலைப் போல் ஒளி வீசி கண்களை பறித்தன. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் கூறிய வாள்களை கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டித் தள்ளினார்கள். பார்க்க பயங்கரமான இரத்த வெள்ளம் ஒரு பெரிய மா நதியின் பிரவாகத்தைப் போல் ஓடிற்று. அந்த பிரவாகத்தில் உயிரிழந்த கரிகளும் பரிகளும் காலும் கையும் தலையும் வெட்டுண்ட மனிதர்களின் உடல்களும் மிதந்து சென்றன. இந்த பயங்கரமான கோர காட்சியுடன் கலந்து கலந்து ஒரு பெண்ணின் ஆங்காரம் நிறைந்த முகத்தோற்றமும் மாமல்லரின் அகக்காட்சியில் தென்பட்டது. அது சிற்பியின் மகள் சிவகாமியின் முகந்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அத்தியாயம் 10. மங்கையர்கரசி. அர்த்தராத்திரியில் அந்த புறத்துக்குள்ளே புகுந்த மாமல்லரின் காதிலே ஒலித்த யுத்த பேரிகையின் முழக்கமானது அந்த காஞ்சி நகரில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள் காதிலும் ஒலித்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சியை அந்த முழக்கம் உண்டாக்கிற்று.
அந்த நெடுமிசை வேளையில் காஞ்சி அரண்மனையைச் சேர்ந்த நந்தவனத்தில் பிராய முதிர்ந்த ஒரு மனிதரும் கட்டழகியான ஒரு இளம்பெண்ணும் தனிமையாக உலவிக் கொண்டிருந்தார்கள். வானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்த சந்திரனோடு போட்டியிட்டுக் கொண்டு அந்த பெண்ணின் வதன சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. யுத்த பேரிகையின் முழக்கத்தை திடீரென்று கேட்டதும் பெருங்காற்றில் பூங்கொடி நடுங்குவதைப் போல் அந்த யுவதியின் உடம்பும் நடுங்கிற்று. பீதி நிறைந்த குரலில், அப்பா, இது என்ன ஓசை என்று கேட்டுக்கொண்டே அந்த பேதை பெண் தன் தந்தையை கட்டிக்கொண்டாள். குழந்தாய், யுத்த பேரிகை முழங்குகிறது. நான் உன்னிடம் விடைபெற வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டது என்று அந்த பெரியவர் கூறினார். நிலா வெளிச்சத்தில் சற்று உற்று பார்த்தோமானால் அந்த இருவரையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவு வரும். ஆம், அன்று பகலில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் புருஷர்களின் கோஷ்டியிலே அந்த பெரியவரும் பெண்களின் வரிசையிலே அந்த இளநங்கையும் நின்று கொண்டிருக்கவில்லையா? அந்த பெண்ணின் முகத்திலே அப்போது ததும்பிய பரவசமான பக்தி பாவத்தைக் கண்டு நாம் வியக்கவில்லையா? அவ்விருவரும் கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் அவனுடைய செல்வ திருமகளுமே ஆவர். கரிகால் வளவன் காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகள் மிக பிரபலமாக விளங்கியிருந்த சோழ ராஜ்யமானது நாளடைவில் சீரும் சிறப்பும் குன்றி தெற்கே பாண்டியர்களாலும் வடக்கே பல்லவர்களாலும் நெருக்கப்பட்டு மிக்க ஷீன நிலையை அடைந்ததோடு சோழ வம்சமும் இரண்டு மூன்று கிளைகளாக பிரிந்து போயிருந்தது. உறையூரில் நிலை பெற்ற சோழ வம்சத்து மன்னர் ஒரு சிறு ராஜ்யத்துக்கு உரியவர்களாயிருந்தார்கள். கொடும்பாளூர் கிளை வம்சத்தின் பிரதிநிதியாக அப்போது விளங்கிய செம்பியன் வளவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. குலத்தை விளங்க வைக்க ஒரு புதல்வி மட்டுமே இருந்தாள். அந்த அருமை குமாரிக்கு மங்கையர்க்கரசி என்று செல்ல பெயரை செம்பியன் வளவன் சூட்டினான். ஆசை காரணமாக தகப்பன் சூட்டிய பெயர் என்றாலும் பெண்ணை பார்த்தவர்கள் அனைவரும், இத்தகைய பெண்ணுக்கு இந்த பெயரே தகும் என்றார்கள். அப்படி தேக சௌந்தரியத்திலும் குண சௌந்தரியத்திலும் அவள் சிறந்து விளங்கினாள். தன்னுடைய ஆயுள் முடிவதற்குள்ளே தன் மகளை தென்னாட்டின் சிறந்த ராஜவம்சம் ஒன்றில் பிறந்த ராஜகுமாரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துவிட வேண்டும் என்ற ஆசை செம்பியன் மனதிலே குடிகொண்டு இரவு பகல் அதே கவலையாக இருக்கும்படி செய்தது. இந்த நிலையில் வாதாபி படையெடுப்பு சைன்யத்தில் வந்து சேரும்படி தென்னாட்டு மன்னர் குலத்தினர் அனைவருக்கும் மாமல்லரிடமிருந்து ஓலை வந்தது போல் அவனுக்கும் வந்து சேர்ந்தது. செம்பியன் தன் வாழ்நாள் மனோரதம் நிறைவேறுவதற்கு இதுவே தருணம் என்று எண்ணி உற்சாகமடைந்தான். இந்த தள்ளாத பிராயத்தில் அவன் போருக்கு கிளம்பி வந்ததற்கு முக்கிய காரணம், காஞ்சி நகரில் அச்சமயம் பல தேசத்து ராஜகுமாரர்கள் கூடியிருப்பார்கள் என்றும் அவர்களில் யாருக்கேனும் மங்கையர்க்கரசியை மனம் புரிவிப்பது ஒருவேளை சாத்தியமாகலாம் என்றும் அவன் நம்பியதுதான். அப்பா, உண்மையாகவே என்னை இங்கே விட்டுவிட்டு போகப் போகிறீர்களா? இந்த பெரிய அரண்மனையில் முன்பின் தெரியாதவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி காலங்கழிப்பேன்? ஒருவேளை யுத்த களத்திலே தங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என் கதி என்ன ஆவது என்று புலம்பினாள் செம்பியன் குமாரி மங்கையர்க்கரசி. குழந்தாய், நமது குல தெய்வமான முருகப்பெருமான் என்னை காப்பதற்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எந்த பெருமானுடைய வேலாயுதமானது மலையை பொடியாக்கியதோ, கடல் நீரை வற்றச் செய்ததோ, சூரனை வதைத்ததோ, பானுகோபனை சம்ஹரித்ததோ, தேவர்களுக்கு அபயப்பிரதானம் அளித்ததோ, அத்தகைய வெற்றிவேல் உனக்கு என்றும் துணையாயிருக்கும் குழந்தாய். நீ கொஞ்சமும் அதைரியப்படாமல் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று செம்பியன் கூறியதை கேட்ட மங்கையர்க்கரசி மெய் சிலிர்த்து பரவச நிலை அடைந்து நின்றாள். அவளுடைய பக்தி பரவச நிலையை தெரிந்து கொள்ளாத தந்தை, அம்மா, வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருப்பதோடு மாமல்ல சக்கரவர்த்தியின் தாயார் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிஷி புவன மகாதேவியும் உனக்கு ஆதரவாக இருப்பாள். உன்னை தன் சொந்த மகளைப் போல் பாதுகாத்து வருவதாக எனக்கு வாக்கு தந்திருக்கிறாள். நீ உன் அன்னையை இளம் பிராயத்திலே இழந்து விட்டாய். புவன மகாதேவிக்கோ சொந்த புதல்வி கிடையாது. உன்னை தன் கண்மணியைப் போல் பாதுகாத்து தருவதாக என்னிடம் உறுதி கூறியிருக்கிறார். ஆகையால் என் செல்வ மகளே, நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். போர்க்களத்துக்கு போக எனக்கு தைரியமாக அனுமதி கொடு என்றார். இதற்கும் மங்கையர்க்கரசி மறுமொழி கூறாமல் மௌனமாய் நிற்கவே செம்பியன் வளவன் இன்னமும் சொல்வான், மகளே, நீ பால் மனம் மாறாத பச்சை குழந்தையாயிருந்தபோது ஒரு பெரியவர் நமது வீட்டுக்கு வந்தார். அவர் உன்னை பார்த்தார். உன் முகத்தை உற்று பார்த்தார். உன் சின்னஞ்சிறு பிஞ்சு கைகளை தூக்கி பார்த்தார். பார்த்துவிட்டு, இந்த குழந்தையின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது, இவள் பெரிய மண்டலாதிபதியின் பட்ட மகிழ்ச்சியாவாள் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் என் காதிலே இனிய தேனை போல பாய்ந்தன. அன்று முதல் இன்று வரை உன்னை மணக்கப் போகும் பாக்கியசாலியான ராஜகுமாரன் எப்போது வரப்போகிறான், எங்கிருந்து வரப்போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனை தேடிக்கொண்டுதான் முக்கியமாக நான் இந்த காஞ்சி நகருக்கு வந்தேன். மங்கையர்க்கரசி அப்போது அளவில்லாத பரபரப்புடன், அப்பா, அப்பா,
நேற்றிரவு நான் ஒரு அதிசயமான கனவு கண்டேன், அதை சொல்லட்டுமா என்று கேட்டாள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.